Friends, நம்ம இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 பார்க்கலாம். அதாவது டாக்குமெண்ட்ரி லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஜென்ரலாக லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பையர் அண்ட் செல்லர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பொருளை வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் அப்போயே முடிஞ்சிடும். இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், தருவாங்க. இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தங்க, மேக்ஸிமம் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும், டொமஸ்டிக்லேயும் இருக்கும். ஆனால் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருன்னே தெரியாது, ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா. சப்போஸ் பணம் அனுப்பிட்டாங்க ஆனால் பொருள் வரல அப்படின்னா பயமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இவன் பொருள் அனுப்பிட்டான், ஆனால் அவன் வந்து ஒரு பார்ஷியல் பேமெண்ட் தான் பண்ணியிருக்கா, பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்காக அவங்க வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா, பேங்க்கை வந்து நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு நமக்கு ஒரு கேரண்டி மாதிரி இல்லையா? இது வந்து கிட்டத்தட்ட கேரண்டி மாதிரி தான். பட் பேங்க் கேரண்டிக்கும் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் கேரண்டி வந்து சப்போஸ் அவன் பே பண்ணலைன்னா தான் பேங்க் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லையா? ஆனால் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் வந்து பேங்க் வந்து அதை பே பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல யார் யார் வருவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகன்ட் வருவாங்க, பெனிஃபிஷியரி, இஷ்யூயிங் பேங்க், அட்வைசிங் பேங்க், நெகோஷியேட்டிங் பேங்க் அல்லது நாமினேட்டட் பேங்க், இது ரெண்டு ஒன்று தான், கன்ஃபார்மிங் பேங்க், ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க், இன்னொன்று செகண்ட் பெனிஃபிஷியர். ஸோ இவங்கெல்லாம் எப்படி வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எல்சியோட ஒரு டயக்ராம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா பையர். பையர் தான் வந்து நம்ம அப்ளிகன்ட்னு சொல்லுவாங்க, ஏபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பையர் தான் யார்? அப்ளிகன்ட்டு. செல்லர் தான் பெனிஃபிஷியரி, ஏன்னா செல் பண்ணால் அவனுக்கு தானே பணம் வரணும், ஸோ அவனை தான் வந்து நம்ம பெனிஃபிஷியரின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் ஒரு சேல் கான்ட்ராக்ட் இருக்கும். நம்ம நான் வந்து உனக்கு இந்த பொருளை சேல் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரணும். ஸோ அதுதான் வந்து சேல் கான்ட்ராக்ட் இல்லையா? ஸோ சேல் கான்ட்ராக்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. பட் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லர் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து எனக்கு ஒரு பேங்க் மூலமாக நீ வந்து எல்சி கொடுத்தேன்னா நான் உனக்கு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ், மேபி 6 மந்த்ஸோ இல்லை ஈவன் 1 இயர் கூட ஆகலாம். ஓகேவா? ஒரு டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு, ஏன்னா ஷிப்மெண்ட்டு நிறையா இருக்கு இல்லையா, ஒரு இதை ப்ராசஸ் பண்ணி அவங்க ஷிப்மெண்ட் பண்ணி அவங்க கையில் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோ நாள் வந்து ஒருத்தங்களை நம்பியோ இல்லை நம்பாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. ஸோ செல்லர் என்ன பண்ணுவாருனா, நான் ஒரு சேல் கான்ட்ராக்ட் போட்டுட்டு நீ வந்து ஒரு பேங்க் மூலமாக வா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அப்போ அந்த பையர் என்ன பண்ணுவார், அதாவது அந்த அப்ளிகன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எல்சி அப்ளிகேஷன், அவன் எங்கெங்கே டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கானோ அந்த பேங்க்கில் போயிட்டு ஒரு எல்சி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவார். ஸோ அந்த இஷ்யூயிங் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எதுக்காக பண்ணுறாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த எல்சியை இஷ்யூ பண்ணி, ஒரு இப்போது இஷ்யூயிங் பேங்க் வந்து ஒரு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃபாரின் கண்ட்ரியில், சப்போஸ் செல்லரோட கண்ட்ரியில், அந்த பேங்க்கில் வந்து அந்த பேங்க்கை தான் அட்வைசிங் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேங்க்கில் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து இந்த எல்சியை அனுப்புவாங்க. ஒன்று இவங்களோட இஷ்யூயிங் பேங்க்கோட பிரான்ச்சஸ் அங்கே இருக்கும் இல்லையா, அதில் அப்படி அவங்களுக்கு பிரான்ச் இல்லைன்னா அதோட கரஸ்பாண்டன்ட் பேங்க் இருக்கும் இல்லையா, லாஸ்ட் சாப்டரில் பார்த்த மாதிரி அந்த பேங்க்கை தான் வந்து ஒரு அட்வைசிங் பேங்க்காக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த அட்வைசிங் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்சி வந்து செல்லருக்கு அட்வைஸ் அப்படின்னா, இப்படி ஒரு எல்சி ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி செல்லருக்கு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க 4 பேர் வந்துட்டாங்க இல்லையா. சப்போஸ் இப்போ இந்த செல்லருக்கு வந்து இந்த அட்வைசிங் பேங்க்கை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு பையரோட பேங்க்கு, அதோட கரஸ்பாண்டன்ட் பேங்க் தான் இல்லையா. சப்போஸ் இவனுக்கு வந்து தெரியும், செல்லருக்கு வந்து இந்த அட்வைசிங் பேங்க்கை தெரியும் அப்படின்னா இவங்க 4 பேர் மட்டும்தான் இருப்பாங்க இதில். சப்போஸ் செல்லருக்கு வந்து அட்வைசிங் பேங்க்கை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவானா, நீ வந்து எனக்கு இந்த பேங்க் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா எனக்கு பையரையும் தெரியாது, இஷ்யூங் பேங்க்கும் தெரியாது, இவங்க சொல்கிற அட்வைசிங் பேங்க்கும் தெரியாது. ஸோ எனக்கு வேறு யாராவது ஒரு பேங்க் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த எல்சி அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த செல்லருக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க்கோ இல்லை இந்த அட்வைசிங் பேங்க் வந்து இன்னொரு பேங்க் மூலமாக செல்லருக்கு அந்த எல்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க தான் யாருன்னா கன்ஃபார்மிங் பேங்க். சப்போஸ் அட்வைசிங் பேங்க்கை தெரிஞ்சதுன்னா இந்த இந்த நடுவில் இருக்க பேங்க்ஸ் எல்லாம் எதுவுமே வராது, அதாவது நெகோஷியேட்டிங் பேங்க்கோ, கன்ஃபார்மிங் பேங்க்கோ, ரீஎம்பர்ஸிங், இந்த மூணும் வராது. பட் தெரியலங்கிற பட்சத்தில் யார் வருவாங்க, கன்ஃபார்மிங் பேங்க் வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல்லருக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர் என்ன பண்ணுவானா, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவன் வந்து கூட்ஸ் எல்லாம் அனுப்பியிருப்பான் தெரியுமா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவான், அட்வைசிங் பேங்க் இல்லைன்னா கன்ஃபார்மிங் யார் மூலமாக வருதோ. சப்போஸ் இவங்கெல்லாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக அட்வைசிங் பேங்க்குக்கு வந்து அவன் அனுப்புவான். அட்வைசிங் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இஷ்யூ பேங்க்குக்கு அனுப்புவாங்க. ஓகே, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து இங்கே இவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸை இவர் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவங்களோட பேமெண்ட்டை அட்வைசிங் பேங்க் மூலமாக செல்லருக்கு ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க.
ஓகே. ஸோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ தான் ஒரு எல்சியில் நடக்கும். சப்போஸ் இதில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செல்லருக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த பேமெண்ட் வந்து டைரெக்டாக இஷ்யூங் பேங்க், அதாவது இஷ்யூங் பேங்க்லேருந்து வராமல் நடுவில் ஒரு பேங்க் மூலமாக. ஓகே, இவங்க வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்னாவே தெரியும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு பின்னாடி ரீஎம்பர்ஸ், அதே தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு நெகோஷியேட்டிங் பேங்க் இல்லாத அட்வைசிங் பேங்க்கை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூங் பேங்க்லேருந்து வாங்கிக்குவாங்க ரீஎம்பர்ஸ் அமௌண்ட்டை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ எப்போவுமே பார்த்துக்கோங்க, நெகோஷியேட்டிங் பேங்க் ஆகட்டும், கன்ஃபார்மிங் பேங்க் ஆகட்டும், ரீஎம்பர்ஸ்மெண்ட் இது யா இது எது வேணாலும் அட்வைசிங் பேங்காகவே இருக்கலாம், அன்லெஸ் அதர்வைஸ் செல்லருக்கு அந்த பேங்க்கை தெரியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓகே, ஸோ இதில் நெகோஷியேட்டிங் பேங்க் அப்படின்னா என்னென்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது அட்வைசிங் பேங்காக கூட இருக்கலாம் அதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மிங் பேங்க், இவங்க வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த இஷ்யூங் பேங்க் வந்து கரெக்டாக கிரெடிட் கொடுப்பாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா இவனுக்கு தெரியாது இல்லையா அட்வைசிங் பேங்க்கை, அந்த டைமில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வரவன்னா கன்ஃபார்மிங் பேங்க். ஸோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அட்வைசிங் பேங்க்குக்கு பே பண்ணிவிட்டு பின்னாடி இஷ்யூங் பேங்க்லேருந்து அமௌண்ட்டை ரீஎம்பர்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு எல்சியில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படி வராங்கன்னு புரிஞ்சு, இப்போ செகண்ட் பெனிஃபிஷியரி அப்படின்னா யாருன்னா, இப்போ ஒரு பெனிஃபிஷியரி இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா, இவங்க செல்லர்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேற ஒருத்தருக்கு இப்போ ஒரு $50 இருக்கு, $50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு $50,000 அமௌண்ட் வந்து வர வேண்டியிருக்கு, அதில் 10,000 அமௌண்ட் நீ எனக்கு கொடுக்க வேணாம், நான் ஒரு செகண்ட் பெனிஃபிஷியரி சொல்கிறேன், அவன் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணிடுங்க அப்படின்னு இவன் சொல்கிறான் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து பையர் கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அட்வைசிங் பேங்க் வந்து அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஆனால் செகண்ட் பெனிஃபிஷியரி இன்னொருத்தன் இருக்காங்களே, அவன் வந்து இன்னொருத்தங்களுக்கு கிரெடிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ எப்பவுமே வந்து பெனிஃபிஷியரி தான் வந்து 2 or more செகண்ட் பெனிஃபிஷியரி, 2-3 பேர்த்து கூட, இப்போ பி இருக்கான் அப்படின்னா அவன் சிடிஇ யாருக்கு வேணாலும் அனுப்புங்கன்னு சொல்லலாம், யாருக்கு வேணாலும் கொடுங்க இந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லலாம். அப்போ ஏ வந்து பையர்னு வச்சுக்கோங்களேன், ஏவோட கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் இதை பண்ணுவாங்க. பட் சிடிஇ இவங்க யாரும் வந்து இன்னொரு பெனிஃபிஷியரி நான் சொல்கிறேன் அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க பண்ண முடியாது. இதுதான் வந்து எல்சியில் முக்கியம், இது வந்து கேட்பாங்க குவெஷனில். ஓகே ஓகேவா, இதுதான் வந்து ஒரு எல்சியோட ப்ராசஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் எல்சி பாருங்கள், இதில் என்னென்ன டைப் ஆஃப் எல்சி இருக்குது அப்படின்னா, ரிவோக்கபிள் எல்சி. இப்போ ரிவோக்கபிள் எல்சி அப்படின்னா என்னென்னா, இப்போது அதாவது அமெண்டட் ஆர் கேன்சல், அமெண்டட் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்துறது. ஓகேவா, எப்பவுமே ரிவோக்கபிள் வந்து பண்ண மாட்டாங்க, அன்லஸ் அதர்வைஸ் அந்த எல்சியில் ஸ்பெசிஃபை ஆகாத வரையும் அது வந்து இர்ரிவோக்கபிள் தான். அதாவது ரிவோக்கபிள்னா ஒரு மற்ற எந்த இப்போ இவ்வளோ பார்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, யாருக்குமே எதுவுமே சொல்லாமல் இஷ்யூங் பேங்க் வந்து அந்த எல்சியில் சின்ன சின்ன சேஞ்சஸோ இல்லை அந்த எல்சியை கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து என்னென்னா ரிவோக்கபிள் எல்சி. அதே எல்சியில் மற்ற பார்ட்டிக்கு சொல்லாமல் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இர்ரிவோக்கபிள் எல்சி. ஓகேவா, அதே இர்ரிவோக்கபிள் கன்ஃபார்ம்டு எல்சி அப்படின்னா என்னென்னா, ஸோ இதே இர்ரிவோக்கபிள் எல்சி வேற ஒரு பேங்க் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேவா, ஒரு எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரி இருக்காங்களே, அதாவது செல்லரோட கண்ட்ரியில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் இருக்க ஒரு கன்ஃபார்ம்டு பேங்க் உள்ளே வந்து அவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க அது இர்ரிவோக்கபிள் எல்சி அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து இர்ரிவோக்கபிள் கன்ஃபார்ம்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ ட்ரான்ஸ்ஃபரபிள் எல்சி அப்படின்னா என்னென்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ 2 or more பெனிஃபிஷியரி இருக்காங்க, இப்போ பி வந்து செல்லர்னு வச்சுக்கோங்க, அவங்க வேறு 2-3 பேர்த்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்த எல்சியை, இந்த அமௌண்ட்டில் பாதியோ இல்லை ஃபுல்லாவோ அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் எல்சி. அந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் எல்சி வந்து பெனிஃபிஷியரி தான் 2 or more செகண்ட் பெனிஃபிஷியரிக்கு பண்ண முடியுமோ தவிர செகண்ட் பெனிஃபிஷியரி இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கிளாஸ் எல்சி. ரெட் கிளாஸ் எல்சி அப்படின்னா என்னென்னா, எல்சி இருக்கு இல்லையா, எல்சியோட அமௌண்ட்டில் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்குறது. ஓகேவா, இவ்வளோ அட்வான்ஸ் பேமெண்ட், இப்போ 50,000 எனக்கு ஒரு 5,000 அட்வான்ஸ் பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ரெட் கிளாஸ் எல்சி. இப்போது க்ரீன் கிளாஸ் எல்சி அப்படின்னா என்னென்னா, ரெட் கிளாஸ் எல்சி மாதிரியே தான், அதாவது ப்ரீ ஷிப்மெண்ட், அதாவது ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் வாங்குறது. ஆனால் ரெட் கிளாஸ் எல்சியில் வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக அட்வான்ஸ் வாங்குவாங்க. பட் க்ரீன் கிளாஸ் எல்சி அப்படின்னா என்னென்னா, வேர் ஹவுஸில் அந்த ப்ராடக்ட்டை வச்சுருக்காங்க இல்லையா, அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ரெடியாக இருக்குது, அந்த கூட்ஸை வந்து வேர் ஹவுஸில் ஒரு ஷிப்மெண்ட் பண்ணுற இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக வாங்குகிற அட்வான்ஸ் தான் வந்து க்ரீன் கிளாஸ் எல்சி. அதனால தான் வந்து க்ரீன் கிளாஸ் எல்சி
வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும், அதாவது நம்ம கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது. பட் ரெட் லாஸ் எல்சி வந்து அப்படி கிடையாது, ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அப்படி ரிஸ்க் ஆச்சுன்னா இஷ்யூயிங் பேங்க் தான் அதை வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போலாம் வந்து எல்சிஸ் வந்து ஷிஃப்ட் மெசேஜ் மூலமாக தானே மெசேஜ் மூலமாக அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் கிளாஸ் எல்சி க்ரீன் கிளாஸ் எல்சி எல்லாம் அந்த லெட்டர்லேயே வந்து ரெட் லெட்டர் ரெட் கலர்ஸ்லேயும் க்ரீன் கலர்ஸ்லேயும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து பே பண்ணுற அட்வான்ஸை வந்து லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணுவோம் அதில் வந்து மைனஸ் பண்ணி பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைட் அக்செப்டன்ஸ் டிஃபர்ட் பேமெண்ட், இது இதுலேயே நேம்லேயே இருக்குது. சைட் எல்சி அப்படின்னா என்னென்னா டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வாங்குறது இமீடியட்டாக. ஓகேவா, அக்செப்டன்ஸ் அப்படின்னா இவ்வளோ இவ்வளோ குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் இவ்வளோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 days கழிச்சு நான் இதுக்கு வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட், அதாவது யூசன்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ டேஸ் கழிச்சு நான் வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அக்செப்டன்ஸ். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அவங்க அந்த எல்சியில். ஓகே, டிஃபர்ட் பேமெண்ட் கிரெடிட்டும் அக்செப்டன்ஸ் கிரெடிட் மாதிரி தான். ஆனால் அக்செப்டன்ஸ் கிரெடிட்டில் வந்து நமக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா இவ்வளோ நாளில் இந்த பீரியட் இவ்வளோ பீரியட்குள்ளே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பேமெண்ட் பண்ண வாங்கிக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இருக்காது. பட் அதே இது தான், இவ்வளோ நாள் கழிச்சு நான் அதை வாங்கிக்கிறேன். ஸோ ஓகேவா, ஒரு டியூ டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டியூ டேட் வந்து எல்சியில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃபர்ட் பேமெண்ட் கிரெடிட். ஸோ பேக் டு பேக் எல்சி அப்படின்னா என்னென்னா ஒரே ட்ரான்சாக்ஷனுக்கு 2 LCs யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஒரு எல்சி, ஒரு ஃபாரின் இங்கிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து மும்பை கொண்டு போகிறதுக்கு ஒரு எல்சி, அங்கேருந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு ஒரு எல்சி. ஸோ அந்த மாதிரி ஒரே ட்ரான்சாக்ஷனுக்கு 2 LCs யூஸ் பண்ணுறதா வந்து பேக் டு பேக் எல்சி. ஸ்டாண்ட் பை எல்சி அப்படின்னா என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு ஒரு இந்த ப்ராசஸில் அப்படின்னா அந்த பேமெண்ட் என்ஷூர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இந்த பேமெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுற எல்சி தான் வந்து என்னென்னா ஸ்டாண்ட் பை எல்சி, கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவால்விங் எல்சி. ரிவால்விங் எல்சி அப்படின்னா என்னென்னா ஒரே எல்சி நிறையா ட்ரான்சாக்ஷன், இட் கவர்ஸ் மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறையா ஒரு வருஷத்துக்கு 10 transactions பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 times ஷிப்மெண்ட் எல்லா இதுவும் நடக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரே எல்சி போடுறது, அதாவது ரெகுலர் ஷிப்மெண்ட், ஒரே கமாடிட்டி, சேம் கமாடிட்டி, சேம் பையர் அண்ட் செல்லர், இதுதான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ரிவால்விங் எல்சி. ஸோ இப்போ உங்களுக்கு எல்சி புரிஞ்சிருக்கும், அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எல்சி இருக்குது அதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம், யூசிபிடிசி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.